பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். அது மாத்திரம் இல்லை, உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு, உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உண்மையாவா அப்படி நினைக்கிறீங்களா? உங்கள் மேலே பிரியமைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் அவர். பிரியமானவனே, பிரியமானவளே என்று சொல்லுகிற ஒரு தேவன். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். எனக்கு பிரியமா இனி இருக்கிறதுனால ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன் என்று ஆண்டவர் ஒரு பக்தனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறார். தாவீது என்ற ஒரு பக்தன் இருந்தார். ஆண்டவர் அவரை குறித்து சொல்லும்போது, அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான், எனக்கு பிரியமானதையெல்லாம் அவன் செய்வான். உடனே ஆண்டவர் அவனை குத்தி சாட்சி கொடுக்கிறார். இப்போ இந்த தாவீது ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க. அத 2 சாமுவேல் 22:20 கர்த்தர் என்மேல் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார், என்னை தப்பு வச்சிட்டாரு. தாவீதுக்கு நிறைய ஆபத்து வந்தது. சொந்த மாமனாரை கொலை பண்ண தேடினார். நிறைய ஆபத்துகள், வேட்டையாடுவதை போல அவர் வந்து இராணுவத்தை வச்சு அவரை அழிக்கும்படி தேடினார். ஆனால் கர்த்தர் அவரை பாதுகாத்தார், தப்பு வைத்தார். அதுதான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேலே பிரியம் வைத்து என்னை தப்பு வைத்தார். நீங்கள் கூட எத்தனையோ ஆபத்தில் தப்பு வைக்கப்பட்டிருக்கீங்க தானே? இல்லை, கடந்த நாட்களை திரும்பி பாருங்கள், நிறைய ஆபத்துகள், ஆண்டவர் உங்களை தப்பு வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். உண்மையாகவா ஆண்டவர் என் மேலே பிரியம் வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறார். ஏன்னா உங்களுக்காக சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார்ல, தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார்ல. எதுக்காக? உங்களுக்காகத்தானே. உனக்காக நான் மறித்தேன், உனக்காக இரத்த சிந்தினேன். உன் பாவ சாபம் வியாதி வேதனை எல்லாத்தையும் நான் சிலுவையில் சுமந்துட்டேன். எப்படி நான் உன்னை மறக்க முடியும்? எப்படி உன்னை வெறுக்க முடியும்? நான் உன் மேலே பிரியம் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்க. அவர் நம்மளை பார்த்து பிரியமானவன், பிரியமானவள், உன் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமா? ஆண்டவர் தானியேலை குறித்து சொல்லும்போது, எனக்கு மிகவும் பிரியமானவன், ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தான். நாம் என்ன சொல்லணும்? ஆண்டவர், உமக்கு பிரியமானதை நான் செய்வேன், உமக்கு பிரியமானபடியே நான் வாழ்வேன், உமக்கு பிரியமில்லாத எதுவும் எனக்கு வேண்டான்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். அவருடைய உள்ள மகிழும். அவர் உங்களோடு பேசுவது உங்களுக்கு தெரியும். நீ பிரியமானவன், பிரியமானவள் என்று உங்கள்கிட்ட பேசுவது உங்களுடைய ஆவியிலே உணர்ந்து கொள்ளுவீங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட? நான் அப்படி அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யணும், உங்களுக்கு பிரியமில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் என் மேலே பிரியம் வைத்திருக்கிறதை என் ஆவியிலே உணர முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும், உமக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமாக என்னை நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.